நான் உனக்கு தர்றது சோறு தம்பி இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த் வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ் நான் உங்க முரளிதரன் லியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்குறீங்க பட் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் நிறைய பேர் ஜூம் அப்ளிகேஷனை பயன்படுத்தி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இந்த மாதிரி பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் ஷேரிங் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த மாதிரி ஸ்கிரீன் ஷேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ல யாராவது ஒருத்தர் தவறுதலா என்ன பண்றாங்கன்னா அதுல அனடேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கிரிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பார்ட்டிசிபென்ட் பிரசன்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக வேணும்னேவும் கிற்கவும் செய்கிறாங்க பார்ட்டிசன்ட் இந்த மாதிரி அனட்டேசன் டூலை பயன்படுத்தி இருக்கிறதுனால நம்மளால சரியாக பிரசன்டேஷன் பண்ண முடியாது இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் மீட்டிங்கில் போயிட்டு நம்ம அந்த அனட்டேசனை டிசபிள் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பெர்மனண்ட்டாகவே அனட்டேசன் அப்படின்றத நம்ம டிசபிள் பண்ண முடியும் நம்மளால அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசரில் போய்க்கோங்க ப்ரௌசரில் போயிட்டு ஜூம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அதில் சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சைன்இன்றத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சைன்இன்ல பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்க உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சைன்இன் வித் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு சைன்இன் ஆயிடுச்சு இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன் ஓகே இப்போ நான் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீட்டிங் ரெக்கார்டிங் டெலிஃபோன் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் நான் மீட்டிங் அப்படின்றதுல அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த அனடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் சப்போஸ் எனபிளில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க ஒயிட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் எனபிளில் இருந்தாலும் அதையும் டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக ரிமோட் கண்ட்ரோல் இதையும் டிசேபிள் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அனட்டேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்டாக அனட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன் டிசேபிள் ஆகும் அதுக்கப்புறமா பார்ட்டிசிபன் யாருனாலையும் அனடேட் பண்ண முடியாது அதாவது கிறுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நம்ம பிரசன்டேஷன் பண்ணிட்டு பொழுது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்